லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஓகே, டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். சரி சரி அன்பரசி, சீக்கிரம் போய் எக்ஸாம்க்கு டைம் ஆயிடுச்சு. ஓகே சார். அன்பரசி, 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 என்னாச்சு? இரு இரு சார், ரொம்ப வலிக்குது சார். சரி இரு, நான் ஸ்டாஃப் ரூம் போயிட்டு பேண்டேஜ் எடுத்துட்டு வரேன். சார் சார், வேணாம் சார், ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நான் வேற எக்ஸாம் எழுத போகணும். ரொம்ப வலிக்குது சார். ஒரு நிமிஷம் இரு, செருப்பு கழட்டு. வலிக்குது சார், கொஞ்சம் பொறுத்துக்கோ. வலிக்குது சார், சமயம் வலிக்குது சார். இரு அன்பரசி, கொஞ்சம் பொறுத்துக்கோ. சரி அன்பரசி, எக்ஸாம்க்கு போ, டைம் ஆயிடுச்சு. சரி ஓகே சார். வா எந்திரி, பாத்து செருப்பு போட்டுக்கோ. சரி சீக்கிரம் போ. அன்பரசி, அங்கே நில்லு. ஏய் அனன்யா, இவ வரமாட்டான்னு சொன்ன, வந்துட்டா? பிராக்டிகல் எக்ஸாம் ஆரம்பிச்சு ரொம்ப நேரம் ஆச்சு, இப்ப வர? வரப்போ சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சு சார், அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சாரி சார். லேட்டா வந்துட்டு அதுக்கு ரீசன் சொல்றவங்கள எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. முதல்ல வெளியில போ. மன்னிச்சிருங்க சார், ப்ளீஸ் சார். உன்னை வெளியில போன்னு சொன்னேன் சார், இந்த ஒரே ஒரு வாட்டி மட்டும் மன்னிச்சிருங்க சார். உனக்கு ஒரு முறை சொன்னா புரியாதா? உன்னை வெளியில போன்னு சொன்னேன், வெளியே போ. ப்ளீஸ் சார், இந்த ஒரே ஒரு வாட்டி மட்டும் மன்னிச்சிருங்க சார். இந்த எக்ஸாம் மட்டும் எழுதலனா நான் ஃபெயில் ஆயிடுவேன் சார். அந்த அறிவு இருந்திருந்தா முன்னாடியே டைமுக்கு வந்திருக்கணும். இங்க நிக்காத, வெளியில போ. போமா.
என்ன உள்ளே விட மாட்டேங்கிறாங்க சார். என்ன ஆச்சு? சரி, கண்ணீரை தொட முதல்ல நான் பேசுறேன், வா. சார், குட் மார்னிங் சார். என்ன சார்? அன்பரசி எப்பவுமே கரெக்டா டைமுக்கு வர ஸ்டூடெண்ட் தானே? இன்னைக்கு சைக்கிள் ஏதோ பஞ்சர் ஆயிடுச்சு போல இருக்கு. இந்த ஒரு வாட்டி அன்பரசிய மன்னிச்சு விட்டுருங்க பிளீஸ். தேவையில்லாத வேலையை பாக்குறீங்களே விஸ்வா. சார், எவ்வளவு லேட்டா வந்திருக்காங்க பாருங்க சார். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஒன்று இருக்குல்ல, அதை நான் மீற முடியாது சார். கரெக்டு தான் சார், ஆனால் அதனால நல்லா படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் பாதிக்கப்படக்கூடாதுல்ல சார். இந்த ஒரே ஒரு வாட்டி எனக்காக கொஞ்சம் மன்னிச்சு விட்டுருங்க சார் ப்ளீஸ். ஓகே சார், நீங்கள் போங்க. ம், தேங்க்யூ சார். இதுதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு, இனிமேல் லேட்டாக வரக்கூடாது. உள்ளே போமா. சார், ஒரு முக்கியமான விஷயம். என்ன சார்? என் கசின் ஒருத்தன் இப்பதான் டிகிரி முடிச்சான். ஓகே. உங்க அம்மா கிட்ட சொல்லி உங்க ஆபீஸ்ல ஏதாவது வேலை வாங்கி தர முடியுமா? உங்க கசின் என்ன படிச்சிருக்காரு? தண்ணிக்கு பதிலா அந்த கெமிக்கலை மாத்தி வச்சிரு. அன்னிக்கு பதிலா கெமிக்கலையை மாத்தி வைக்கிற அந்த அனன்யா குரூப் அன்பரசிக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்க. இருங்க வரேன்.
என்ன வேணுனே பண்ணிட்டு இருக்கியா? நானும் போனா போதுன்னு விட்டா திமுற எடுத்து ஆடிக்கிட்டு இருக்க. எக்ஸாம் நடக்கிற இடத்துல கூட நீ உன்னோட கேடுகிட்டு புத்திய காட்டுற. ஏய் ஏய், என்னடி உடச்சு பல்ல கிள்ளலாம் கழட்டிடுவேன். எக்ஸாம் எழுதக்கூடாதுன்னு காலையில சைக்கிள பஞ்சர் பண்ணது நீதான் எனக்கு தெரியும். என்ன உளறிட்டு இருக்க நீ? உனக்கு என்ன ஆனாலும் அதுல எனக்கு சம்பந்தமே இல்லைனாலும் நான் தான் செஞ்சேன்னு சொல்லிட்டு இருப்பியா? தேவையில்லாம என்ன டென்ஷன் பண்ணி பிராக்டிக்கல் எக்ஸாம் எழுத விடாம பண்ணிடாத. ஏய், பண்றதெல்லாம் பண்ணிட்டு உனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி நடிக்காத. அன்பரசி, நான் உன் பிரச்சனைக்கே வரல. தேவையில்லாம வந்து ஓவரா பேசிட்டு இருக்க. ஆமாண்டி, நான் அப்படிதான் பேசுவேன். என்ன பண்ணுவ? நீ பண்றதெல்லாம் கேவலமான வேலை. அப்ப பேசாம என்ன பண்ணுவாங்க? இங்க பாரு அன்பரசி, கேவலம் கீவலம்லாம் பேசிட்டு இருக்காத, புரியுதா? ஒரு தடவை இல்ல, ஆயிரம் தடவை சொல்லுவேன், நீ அசிங்கமானவ, கேவலமானவ. நான் கஷ்டப்பட்டு சைக்கிள் தள்ளிட்டு வந்தா அத பார்த்து நக்கல் பண்ற, உன்னை கேவலமானவன் சொல்லாம வேற என்ன சொல்லுவாங்க? அன்பரசி, தேவையில்லாம பேசாதன்னு சொல்லிட்டு இருக்க. தேவையில்லாம ஏன் திரும்ப திரும்ப அதையே பேசிக்கிட்டு இருக்க? சரி, உன் பிளான் என்ன? இன்னைக்கு என்ன எக்ஸாம் எழுத விட கூடாதா தான உன் பிளான்? ஹே, இவ்ளோ கேவலமான கீழ்த்தரமான புத்திய வச்சிருக்க, உனக்கெல்லாம் எப்படி படிப்பு மண்டையில ஏறும்? இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ, இனிமே நீ அடிச்சா நான் ரெண்டு மடங்கா திருப்பி அடிப்பேன். உன்னால தாங்கவே முடியாது. அன்பரசி, அனன்யா, என்ன நடக்குதுங்க? நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு மத்தவங்க எல்லாம் எக்ஸாம் எழுத விடாம டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. மஞ்சு, உன் பிளேஸ்ல போய் நில்லு. அனன்யா, அவ வச்சிருந்த வாட்டருக்கு பதிலா கெமிக்கலை மாத்தி வச்சுட்ட. தண்ணின்னு நினைச்சு கெமிக்கல் எடுத்து தண்ணியில நல்லா மிக்ஸ் பண்ணு, அது வெடிச்சு செதறும். உன்னோட முகம் ஆசிட் பட்டு புண்ணாக போது, சாவடி. அன்பு, உன் க்வெஸ்சன் பேப்பர் கீழே விழுந்துருச்சு பாரு. அனன்யா, கண்டினியூ யுவர் எக்ஸாம். எடுத்து ஊத்துடி ஊத்து, உனக்கு இன்னைக்கு இருக்கு.
என்னாச்சு அனன்யா? என்னாச்சு அனன்யா? என்ன என்னாச்சு? தெரியல சார். பேசாதடி. வச்சிருந்த தண்ணி எடுத்துட்டு நான் பாக்காதப்போ கெமிக்கல் மாத்தி வச்சிருக்கா. சார், நான் எதுமே பண்ணல சார். ஏய், போய் சொல்லாத. நீ ஒரு அடி அடிச்சா நான் ரெண்டு அடி திருப்பி அடிப்பேன்னு இப்பதான் அனன்யா கிட்ட சொன்ன. அது செஞ்சிட்டல்ல சார். நான் நிஜமா எதுமே செய்யல சார். மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் போய் சொல்லாத. நான் கூட கெமிக்கல் எதுக்கு எடுக்கிறேன்னு நினைச்சேன். ஆனா அது தண்ணிக்கு பதிலா மாத்தி அனன்யா பக்கத்துல வெப்பன் நினைக்கல. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம இப்படி பண்ணிட்டேடி அனன்யா. ஒண்ணு ஆகாதுடி உனக்கு. ரொம்ப எரியுதுடி, கண்ணு எரியுது. அன்பரசி, you are very cruel. நீ என்னமோ இல்லன்னு சொல்லிட்டு இருக்க சார். போலாம். பயப்படாத, ஒண்ணும் ஆகாது. ஹலோ. ஹலோ மேடம், உங்க பொண்ணு அனன்யா மேல அன்பரசி ஆசிட்டு வச்சுட்டா மேடம். அனன்யா, சரிங்க, என் பொண்ணை பார்த்துக்கோங்க, நான் வந்துகிட்டே இருக்கேன், இருங்க வரேன். சீக்கிரம் வந்துரு. சிவகாமி, என்னாச்சு, ஏன் சத்தம் போட்ட? இப்ப வந்து கேளுங்க, அந்த அன்பரிசிய தூக்கி தலையில வச்சுக்கிட்டு ஆடுனீங்கல்ல, அவ இப்ப என்ன பண்ணிருக்கா தெரியுமா? காலேஜ்ல அனன்யா மேல ஆசிட ஊத்தி இருக்காளாம். சும்மா எதையாச்சும் வளராத. அன்பரிசி அப்படி செய்யற பொண்ணு ஒண்ணும் இல்ல. இப்படியே சொல்லிட்டு இருங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல என்னையும் என் பொண்ணையும் ஒரு வழி பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களையும் அவரையும் இந்த வீட்டை விட்டு துரத்த போறா. அனன்யாவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, நான் அவளை சும்மாவே விட மாட்டேன்.